புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபட்டால் சகல கஷ்டங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் தங்கள் தோஷங்களை நீக்க திருநள்ளாறுக்கு வருகை தரும் பக்தர்கள் அங்குள்ள கோவில் குருக்களை நாடுவதும் பரிகார பூஜைகள் செய்வதும் வழக்கம். இந்த நிலையில்தான் திருநள்ளாறு கோவிலில் பணிபுரியும் ரோஹிணி குருக்களை கடந்த 21ஆம் தேதி செல்போனில் அழைத்த 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், 30 வயதாகும் தன் மகனுக்கு வெகு நாட்களாக வரன் தேடியும் திருமணம் ஆகவில்லை, தாங்கள் பரிகார பூஜை செய்ய வேண்டுமென கூறியுள்ளார். இதையடுத்து சுடிதார் மற்றும் மாஸ்க் அணிந்திருந்த அந்த பெண், தலையில் தொப்பி மற்றும் மாஸ்க் அணிந்திருந்த அந்த இளைஞர் ஆகிய இருவரும் கோவிலுக்கு வர பரிகார பூஜைகள் செய்ய மறுநாள் ஆகும் என குருக்கள் கூறியதாக தெரிகிறது. அப்போது வெளியில் தங்க பயமாக உள்ளது, உங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறோம், அதற்கான வாடகையும் தருகிறோம் என அந்த பெண் கூற, ஒரு நாள் வாடகைக்கு ஆசைப்பட்ட குருக்கள் தாயும் மகனையும் தனது வீட்டில் உள்ள ஒரு அறையிலேயே தங்க வைத்துள்ளார். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தால் இருவரும் அறையில் இல்லை. வீட்டில் பீரோவில் இருந்து 8 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள், 140,000 ரொக்கம் ஆகியவற்றை தாயும் மகனும் சுருட்டி கொண்டு ஓட்டம் பிடித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பெண்ணும் இளைஞரும் உண்மையிலேயே தாய் மகன்தானா, கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு தாய் மகன் என கூறிக்கொண்டு வந்தார்களா, அல்லது வந்த இடத்தில் பணம் நகைகளை பார்த்த ஆசையில் பரிகார பூஜையை ஒத்திவைத்துவிட்டு கொள்ளையை அரங்கேற்றினார்களா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, என்னதான் இருவரும் கோவிலுக்கு மாஸ்க் அணிந்து வந்திருந்தாலும் விடிய விடிய மாஸ்க் அணிந்திருக்க வாய்ப்பில்லை. வீட்டில் வைத்து அந்த பெண்ணையும் இளைஞரையும் குருக்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார். இருவரிடமும் பெயர்களை கூட கேட்காமல் எப்படி அவர் வீட்டில் தங்க வைக்க முடியும்? பணம் நகைகளை இழந்த ரோஹிணி குருக்கள் தாராளமாக இருவரது பெயர்களையும் கூறலாம், ஆனால் குருக்கள் பெயர்களை சொல்லாமலே தவிர்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உடைக்கப்பட்ட பீரோவை வீடியோ எடுக்க அவரது வீட்டுக்குள் ரோஹிணி குருக்கள் செய்தியாளரை அனுமதிக்கவில்லை. நடந்த விவரத்தை பற்றியும் வாயே திறக்கவில்லை. இங்குதான் இதற்கெல்லாம் பின்னால் என்ன உள்ளது என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே அந்த பெண் யார், இளைஞர் யார், குருக்கள் ஏன் அவர்கள் பெயரை சொல்லாமல் மறைக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வரும்.